இந்திய விசேஷ அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்சை தாசை விட்டு போயிடுற இந்திய அணி பிளேயிங் லெவலில் பல மாற்றங்கள் பண்ணி பேட்டிங்கே தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாலும் இந்தியோட தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. எஸ்எச்ஜி ஜெய்சால் ருத்ராஜ் கெட்டிவார் தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளாண்டாங்க. ஜெய்சால் அவருடைய வழக்கமான அதிரடியை பவர் பிளேயில் கொடுத்தார். இருந்தாலும் ஐந்தாவது ஓவரில் லாஸ்ட் பாலில் 50 ரன் இந்தியா இருக்கும்போது முதல் விக்கெட்டாக ஜெய்சால் அவுட் ஆயிட்டாங்க. ஜெய்சால் இந்த மேட்ச்சில் 28 பாலுக்கு 37 ரன் 6 போன்று ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது கேஷ் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த சேயசேர் ஏழாவது ஓவரில் 50 பால் 62 ரன் இந்தியா இருக்கும்போது இரண்டாவது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. சேயசேர் 7 பால் கெட்டன் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. அடுத்ததான் வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் 8வது ஓவரில் முதல் பால் 63 ரன் இந்தியா இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. முக்கியமான நேரத்தில் பாட்டச்சு அமைச்ச ரிங்கு சிங் ருத்ராஜ் கெட்டுவார் அங்கிருந்து போட்டியை கொஞ்சம் பொறுப்போடு எடுத்துட்டு போனாங்க. இதில் அதிரடி விளையாட ட்ரை பண்ணி டெஸ்ட் மேட்ச் விளாண்ட ருத்ராஜ் கெட்டுவார் 13வது ஓவரில் 2வது பால் 111 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ருத்ராஜ் 28 பாலுக்கு 32 ரன் 3 பவுண்டு 1 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் கூட பாட்டு அமைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்த அதிரடி விளாண்டு 50 ரன் பாட்டச்சு அமைச்சது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த மேட்ச்சில் 170 ரன்களுக்கு மேலே அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. அதிரடி விளாண்ட ஜிதேஷ் சர்மா 18வது ஓவரில் 4வது பால் 167 ரன் இந்தியா இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ஜிதேஷ் சர்மா வெறும் 19 பாலுக்கு 35 ரன் 3 சிக்ஸ் 1 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த அக்ஷர் பட்டேல் ஃபேஸ் பண்ண முதல் பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதிரடி விளாண்டு அரைசிதம் அடிப்பார்னு எதிர்பார்த்த ரிங்கு சிங் இந்த மேட்ச்சில் 29 பாலுக்கு 46 ரன் 4 பவுண்டரி 2 சிக்ஸ் 158 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது பெரண்ட் ஆஃப் போட்டு ஒரு வேற லெவல் யாக்கல்ல கிளீன் போல்ட் ஆகிட்டு முக்கியமான நேரத்தில் 4 ரனில் அரைசதத்தை தவற விட்டு இந்திய அணியை காப்பாற்றிட்டு வெளில போயிட்டாரு ரிங்கு சிங். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாருமே பொறுப்போட விளாடலை. தீபக் சகால் 2 பாலுக்கு டெக் அவுட்லேயும் ரவி பிஷ்ணை கடைசி கட்டத்தில் 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சு அவுட் ஆக இந்திய அணி 20 முடியல 9 விக்கெட்ல பேருக்கு 174 ஒரு டீசெண்டான டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணியிருக்காங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் பேன் 3 விக்கெட்டும் பெகரண்ட் ஆஃப் 2 விக்கெட்டும் ஆர்வன் டீசங்கா 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியாவுடைய தொடக்கம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மிடில் ஆர்டரில் அனுபவம் வாய்ந்த வீரர்களான சேயசேயர் சூரியகுமார் யாதவ் சொற்ப ரன்கள் அவுட் ஆனாங்க. அதற்கப்புறம் ரிங்கு சிங் திசை சர்மா போராடி அதிரடி விளாண்டு இந்திய 174 ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. ரிங்கு சிங் திசை சர்மா ருத்ராஜ் கெட்டுவர் எஸ்எஸ் ஜெய்சாலுடைய பொறுப்பான ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்ல இந்திய அணி ஜெயிச்சு இந்த சீரீஸை கைப்பற்றுவாங்களா? ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.